அன்பார்ந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கால ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த். நவகிரகங்களின் அர்ச்சனை, நவகிரகங்களின் அபிஷேகம் பற்றி இன்று நாம் காணவிருக்கிறோம். பொதுவாக நம்மை மனிதர்களை ஏன் மிருகங்களை மற்றும் இந்த ஈரேழு லோகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் ஆள்வது நவகிரகங்கள் தான். இந்த நவகிரகங்கள் சர்வசக்தி படைத்தவை. அரசனை ஆண்டியாக்கும், ஆண்டியை அரசனாக்கும். இந்த நவகிரகங்களின் வலிமை சாதாரணமாக கிடையாது. அம்பாளின் ஒன்பது விதமான சக்திகள் தான், அதாவது நவகிரக நாயகி என்று சொல்லக்கூடிய அன்னை ஆதிபராசக்தியினுடைய ஒன்பது பாகங்களும் ஒன்பது விதமான கிரகங்களாக உருப்பெற்று சக்தி பெற்று அவைகள் இன்று நவகிரகங்களாக செயல்பட்டு வருகின்றன. இவர்களுக்குரிய சக்திகள் அளவிட முடியாது. ஆனால் நாம் ஒரு கோயிலுக்கு சென்று பார்ப்போம். நீங்கள் எந்த கோயிலுக்கு வேண்டுமென்றாலும் சென்று பாருங்கள். முதலில் மூலமூர்த்தி சிவனை வழிபட வேண்டும். பிறகு அம்பாளை வழிபட வேண்டும். பிறகு விநாயகர், முருகர் அவர்களை வழிபட வேண்டும். பிறகு பைரவர், துர்கை இவர்களையெல்லாம் வழிபட்டு கடைசியில் நவகிரக சன்னதியை சுற்றிவிட்டு நாம் அங்கே இருக்கக்கூடாது, உடனடியாக கிளம்பிவிட வேண்டும். இது தினமும் செய்ய வேண்டிய கடமை. முடிந்தவர்கள் செய்யுங்கள். அல்லது வாரத்திற்கு ஒரு முறை, குறிப்பாக சனிக்கிழமைகளில் நவகிரகத்திற்கு ஒன்பதற்கும் விளக்கேற்றங்கள். உங்களால் முடியவில்லை என்றால் ஒரு விளக்காவது நல்லெண்ணெயை ஊற்றி ஏற்றுங்கள். பரிகார தீபங்களிலே நல்லெண்ணெய் மிகவும் உசிதமானது. முடிந்தவர்கள் ஒன்பது கிரகத்திற்கும் விளக்கேற்றுங்கள். பிறகு ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்று வரும். இந்த ஜென்ம நட்சத்திரத்தன்று ஒன்பது கிரகங்களுக்கும் தனித்தனியே அர்ச்சனை செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு சனி பகவான், கேது பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், குரு பகவான், சுக்கர பகவான், புத பகவான், சந்திர பகவான் இவர்கள் ஒன்பது பேருக்கும் தனித்தனியே அர்ச்சனை செய்ய வேண்டும். படையலும் அவ்வாறே படைக்க வேண்டும். முதலில் ஒன்பது பேருக்கும் புஷ்பம் சாற்ற வேண்டும். பிறகு வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், நவதானியங்கள். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தானியம் உண்டு. அந்த கிரக தானியத்தை நாம் வைத்து படைக்க வேண்டும். பிறகு ஒரு கப்பிலே சிறிதளவு தேனை வைத்து படைக்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது அந்த கிரகங்கள் மகிழ்ச்சி பெற்று ஜாதகருக்கு இன்னல்களை குறைத்து அவர்களுக்கு நன்மையை செய்யும். ஆக அனைவரும் நவகிரகத்தை ஜென்ம நட்சத்திரத்தன்று அவர்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ அன்று செய்யலாம். ஐயா, எனக்கு நட்சத்திரமே என்ன என்று தெரியாது என்றால் கவலை இல்லை, சந்தோஷமாக இருக்கிறேன் என்றால் பௌர்ணமியில் செய்யுங்கள். கவலையோடு இருக்கிறேன் என்றால் அமாவாசையில் செய்யுங்கள். ஆக இந்த நாட்களிலேயே செய்யலாம் இந்த அர்ச்சனையை. பிறகு
வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ வரும். அந்த பிறந்த நாள் வரும் காலங்களில் நீங்கள் இந்த நவகிரகத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். நவகிரக அபிஷேகங்களிலே பிரசித்தி பெற்றது பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும். இந்த பாலும் தேனும் நவகிரகங்களை மிகவும் குளிர்ச்சி அடைய செய்யும், ஆனந்தப்பட வைக்கும், ஆசீர்வதிக்கும், ஜாதகருக்கு உள்ள இன்னல்களை போக்கும். நான் மேலே கூறிய அர்ச்சனையை அபிஷேகம் முடிந்தவுடன் 9 கிரகத்திற்கும் படையலிட வேண்டும். நாம் அன்றாடம் பார்க்கிறோம், நவகிரகத்திற்கு 9 பேருக்கு படையலிடுவதே கிடையாது. இது மிகுந்த தவறு. அனைவரும் அனைத்து கிரகங்களுக்கும் படையலிட வேண்டும். அனைத்து கிரகங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அனைவருக்கும் நாம் படையலிட வேண்டும், அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும். ஏதோ ஒரு கிரகத்திற்கு மட்டும் படையலிட்டு விட்டு நாம் வந்துவிடக்கூடாது. ஆக அனைவரும் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். 9 கிரகத்திற்கும் அபிஷேகம் செய்வது போல் 9 கிரகத்திற்கும் படையலிட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். நவதானியம் வைக்க வேண்டும். நவதானியத்தில் ஆன படையலை படைக்க வேண்டும். உதாரணத்துக்கு சனீஸ்வர பகவான் என்று வைத்து கொண்டால் எள்ளு சாதம், குரு பகவான் என்று வைத்து கொண்டால் தயிர் சாதம். ஆக இவ்வாறு கிரகங்களுக்கேற்ப அவர்களுடைய புஷ்பங்களையும் அவர்களுக்குரிய நைவேத்தியங்களை வைத்து படைப்பதன் மூலம் கிரக பலத்தை நீங்கள் முழுமையாக பெறலாம். இந்த நவகிரகத்தை சுற்றி வரும்போது தடுமாறாமல் இருக்க அல்லது கிரக பலம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க குருமாலை, குரு யந்திரம் போன்ற பலவித கைப்பட பொருட்கள் உங்களுக்கு கிரக பலத்தை குரு பகவான் இழுத்து தருவார். நமக்கும் தெய்வத்திற்கும் உள்ள இடைப்பட்ட தெய்வம் வியாழ குரு பகவான். நமக்கும் மற்ற கிரகத்திற்கும் இடைப்பட்ட கிரகம் அவை குரு பகவான் என்பதாகும். மற்ற உதாரணமாக ஒருவர் ஜாதகத்திலே செவ்வாய் தோஷம் என்று வைத்துக் கொள்வோம், 7 செவ்வாய். இதை லக்னத்தில் இருந்து குரு பார்த்தால் தோஷ நிவர்த்தியாகும். ஆக கிரகம் தோஷ நிவர்த்திக்கு குருவினுடைய செயல் மிகவும் பரிபூர்ணமாகும். ஆக இதை பற்றி தெரிந்து கொள்ள என்னை நீங்கள் தொடர்பு கொண்டால் அதற்குரிய தகவலை நான் முழுமையாக அளிக்கிறேன். அனைவருக்கும் நவகிரகங்களின் ஆசீர்வாதம் கிடைக்க, குரு பகவானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்து தங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானந்த். நன்றி, வணக்கம்.